விட்னஸ் கிளர்வின் சிறப்பாக அனைவருக்கு வணக்கம். நம்ம இன்றைக்கி வந்து ஒரு வேலைவாய்ப்பு செய்த பார்க்க போகிறோம். இந்த வேலைவாய்ப்பு என்பது பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் அகாடமி ஆஃப் ஸ்டேட் ஃபாரஸ்ட் சர்வீஸ் வந்து கோயம்புத்தூர்லேருந்து வந்து வெளியிட்டிருக்காங்க. ஸோ இது வந்து டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ நிரந்தரமான ஒரு அரசு பணி தான். என்னென்ன போஸ்ட் கேட்டிருக்காங்க, எவ்வளோ வேகன்சி கொடுத்துருக்காங்க, ஏஜ் லிமிட் என்ன, எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்ன, இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு என்றைக்கு கடைசி தேதி, அப்ளிகேஷன் ஃபீஸ் என்ன, இது போன்ற முழு விவரங்கள் வந்து நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் முதல் முறையை பார்த்துட்டு இருக்கீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கொடுங்க. பெல் பட்டன் ஆல் அப்படி செட் பண்ணிங்க, அப்போ தான் வீடியோ போடணும் நோட்டிபிகேஷன் வரும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் கவர்மெண்ட் ஜாப் சர்ச் பண்ணுறீங்க அப்படின்னா கவர்மெண்ட் ஜாப் 2023 சொல்லி தனியாக ஒரு பிளேலிஸ்ட் நம்ம விண்ணஸ் கிளாஸ் அகாடமி யூடியூப் சேனல் இருக்கும். அந்த பிளேலிஸ்ட்டில் இருக்கக்கூடிய வீடியோக்கெலாம் செக் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக நீங்கள் அரசு வேலை வாங்குறதுக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, என்னென்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இம்பார்ட்டன்ட் டேட் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இம்பார்ட்டன்ட் டேட்டை பொறுத்த வரைக்கும் 15/2023 ஆன்லைன் அப்ளிகேஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. நமக்கு வந்து 10/6/2023 வரைக்கும் நமக்கு அப்ளை பண்ணுறதுக்கு டைம் கொடுத்துருக்காங்க. ஒரு மாதம் வந்து அப்ளிகேஷன் அப்ளை பண்ணுறதுக்கு டைம் கொடுத்துருக்காங்க. இது வந்து எக்ஸாம் தான் வச்சு செலெக்ஷன் பண்ண போகிறாங்க. ஸோ ஓஎம்ஆர் பேஸில் எக்ஸாம் வைக்கிறதா சொல்கிறாங்க. இதுக்கு டென்டேட்டிவாக பார்த்தீங்கன்னா June 2023 இந்த போஸ்ட்டுக்கு வந்து எக்ஸாம் நடக்கும் அப்படின்ற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ரைட்டா, இதுக்கான சம்பளம் பார்த்தீங்கன்னா நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட் நாம்ஸ் அப்படி உங்களுக்கு சம்பளம் கிடைக்கும், 7th Pay Commission வந்து சம்பளம் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. லேபரேட்டரி அட்டண்டே இந்த பேர் Level 1 வந்து கிடைக்கும்ன்றாங்க. இதே நீங்கள் டிரைவருக்கு எடுத்தீங்கன்னா Level 2 வந்து சம்பளம் கிடைக்கின்றாங்க. இதெல்லாம் குரூப் சி கேட்டகரியில் வரக்கூடிய நான் கெஜிஸ்டர்ட் போஸ்ட் அப்படின்றதும் வந்து தெளிவாக வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை, 7th Pay Commission உங்களுக்கு நல்ல சம்பளமே வந்து கிடைக்கும். வேகன்சியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா லேபரேட்டரி அட்டண்டன்ட் பொறுத்த வரைக்கும் 6 vacancy வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இதில் கோயம்புத்தூருக்கு வந்து அன்ரிசர்வ்டு 1, ஓபிசிக்கு 1, எஸ்சிக்கு 1 கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பார்த்தோன்னா இன்னும் 2 இடத்துல வந்து வேகன்சிக்கு, அதில் யூஆருக்கு 2, யூஆருக்கு 1 அந்த மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம கோயம்புத்தூரை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து ஒரு 3 vacancy இருக்குன்னே நம்ம சொல்லலாம். அதே மாதிரி நம்ம கார் டிரைவர் இருக்கு இல்லையா, ஸோ டிரைவருக்கு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் ஓபிசி கேட்டகரியில் இருக்கவங்களுக்கு வந்து 1, ஓபிசி அப்படின்னா பிசி, எம்பிசி, பிசி முஸ்லீம்லாம் வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஓபிசியில் 1 இருக்குது. டேராடூனு இந்த பரநாயட்டு குரோசிங் அந்த மாதிரிலாம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 1 வேகன்சி இருக்குது. நம்ம கோயம்புத்தூரை பொறுத்தவரைக்கும் டிரைவருக்கு 1 vacancy இருக்குது அப்படின்றத நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கோங்க. ரைட்டா, ஸோ டிரைவருக்கு மற்ற கேட்டகரிக்கெலாம் இல்லை, எஸ்சி எஸ்டிக்கு இல்லை, அன்ரிசர்வ்டும் இல்லை. ஸோ அதனால் நீங்கள் லேபரேட்டரி அட்டண்டுக்கு வேணால் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்றதும் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கோங்க. ரைட்டா, ஸோ ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் வேணால் 10/6/2023 இந்த தேதியின் அடிப்படையில் குறைந்தபட்சம் 18 வந்து கம்ப்ளீட் ஆகிருக்கணும் லேபரேட்டரி அட்டண்டை பொறுத்த வரைக்கும். ரைட்டா, அதிகபட்சம் 25 வரைக்கும் நீங்கள் இருக்கலாம்னு சொல்கிறாங்க. 25 மேலே இருந்தால் அப்ளை பண்ண முடியாதா சார் அப்படின்னா அப்ளை பண்ணலாம். ஸோ வந்து எஸ்சி கேண்டிடேட்டாக இருக்கீங்கன்னா உங்களுக்கு 5 வந்து ரிலாக்ஸேஷன் கொடுக்குறாங்க. ஓபிசி கேண்டிடேட்டாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 3 வந்து ரிலாக்ஸேஷன் கொடுக்குறாங்க. எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கும் 3 வந்து ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் இந்த ரிலாக்ஸேஷனை யூஸ் பண்ணி கூட அப்ளை பண்ணிக்க முடியும். இதே வீடியோஸ் கூட பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து எஸ்சி இல்லாத கேட்டகரிக்கு 35 எஸ்சி கேட்டகரியில் இருக்கக்கூடிய விடோஸ் டைவர்ஸ் உமன் உமன் தனியாக வாழக்கூடிய பெண்கள் இவங்களுக்கு வந்து 40 மென்ஷன் பண்ணி வந்து கொடுத்துருக்காங்க. இதே கார் டிரைவரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஏஜ் லிமிட் வந்து குறைந்தபட்சம் 18 அதிகபட்சம் 27 சொல்லியிருக்காங்க. ஸோ 27 அதுக்கு மேலே இருந்துச்சுன்னா ஓபிசியை வச்சு நீங்கள் அப்ளை பண்ணலாம். உங்களுக்கு வந்து 3 வந்து ரிலாக்ஸேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ரைட்டா, ஸோ எக்ஸர்வைஸ் மனுக்கு 3 இருக்குது. ஸோ ஏஜ் லிமிட் பார்த்தாச்சு. இதுக்கு என்ன சார் படிச்சிருக்கணும் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் அதை வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா 10/6/2023 இந்த தேதியின் அடிப்படையில் தேவையான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்னா லேபரேட்டரி அட்டண்டன்ட் 6 போஸ்ட் இருக்கு இல்லையா, இந்த 6 போஸ்ட்டுமே 10th நீங்கள் பாஸ் பண்ணியிருந்தாலே போதுமானது, தாராளமாக நீங்கள் அப்ளை பண்ணலாம். வேறு எந்த ஒரு இதுவும் உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா இதுவும் தேவைப்படாது. இதே நீங்கள் கார் டிரைவுக்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா 4 போஸ்ட் இருக்கு இல்லையா, இதுக்கு கண்டிப்பாக நீங்கள் 10th பாஸ் பண்ணியிருக்கணும். இது கூட டிரைவிங் லைசன்ஸ் வந்து நீங்கள் வச்சுருக்கணும். டிரைவிங் லைசன்ஸ் மட்டும் இல்லாமல் அட்லீஸ்ட் வந்து 3 வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு சின்ன சின்ன காரில் ஏதாவது ரிப்பேர் ஆச்சுன்னா அதை வந்து ரிப்பேரை வந்து சரி பண்ணுறதுக்கான அந்த இது வந்து உங்களுக்கு வந்து இருக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. ஸோ அதனால் வந்து 10th வித் கார் டிரைவிங் லைசன்ஸ் ஒரு 3 வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் தாராளமாக டிரைவர் போஸ்ட்டுக்கு வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். ஸோ எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்த்தாச்சு. இதுக்கு எப்படி சார் அப்ளை பண்ணணும் அப்படின்னா வெப்சைட் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள், www.caasfosexam.in இந்த வெப்சைட் மூலமா நீங்கள் ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ரைட்டா, ஸோ என்னென்ன டாக்குமெண்ட் வேணும், அது என்னென்ன சைஸில் வேணுன்றது கூட அந்த PDFல வந்து உங்களுக்கு தெளிவாக வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நீங்கள் செக்
செக் பண்ணிக்கோங்க. கடைசி தேதி ஏற்கனவே சொன்ன மாதிரி 10/6/2023 மீண்டும் 11 மணி வரைக்கும் நமக்கு டைம் தராங்க. 23 மணி நேரம் அப்படின்னா 11 மணி வரைக்கும் நம்ம வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு எவ்வளோ சார் செலவாகும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் ஓபிசி இந்த கேட்டகரியில் இருக்கிறவங்களுக்கு வந்து டோட்டலாக வந்து 750 ரூபா ஃபீஸ் லேபரேட்டரி அட்டண்டை பொறுத்த வரைக்கும், ரைட்டா? அதே மாதிரி உமன், எஸ்சி, எஸ்டி, மாற்றுத்திறனாளி இவங்களாம் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு 500 ரூபா வந்து ஃபீஸ் ஆகும். எக்ஸாமினேஷன் ஃபீஸ் இல்லை தான், ஆனால் ப்ராசஸ் ஃபீஸ் மட்டும் 500 ரூபா வந்து போட்டிருக்காங்க. இதே டிரைவருக்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டோட்டல் ஃபீ வந்து பார்த்திங்க அப்படின்னா 750 ரூபா ஜென்ரல் ஓபிசிக்கெலாம். இதே பெண்கள், எஸ்எஸ்டி இந்த மாதிரி இஎஸ்எம்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 500 ரூபா வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அப்ளிகேஷன் ஃபீஸ் இது ஆகும், ரைட்டா? சரி, ஓகே. இப்போ வந்து இந்த எக்ஸாமினேஷன் சென்டர் எங்கே சார் போடுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இவன் என்ன சொல்கிறாங்க, கோயம்புத்தூரில் வந்து 3 இடத்துல மொத்தம் ரிட்டன் எக்ஸாமினேஷன் இருக்கும். கோயம்புத்தூர், டேராடுன்னு, உத்தரகாண்டில், அவர் பார்த்தீங்கன்னா அஸ்ஸாமில் ஒரு இடத்துல கொடுத்துருக்காங்க. நம்ம தமிழ்நாடு ஸ்டூடெண்ட் வந்து நீங்கள் கோயம்புத்தூரை வந்து சூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் அப்ளை பண்ணும்போது இந்த எக்ஸாம் சென்டர் நீங்கள் எங்கே எழுத போகிறீங்கன்னு கேட்கும். அப்போ வந்து நீங்கள் கோயம்புத்தூர்னு சூஸ் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு கோயம்புத்தூர் கிடைக்கும். ஸோ அதனால் நீங்கள் வந்து அதுக்கப்புறம் சேஞ்ச் பண்ண முடியாதுன்றனால அப்ளை பண்ணும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக நீங்கள் வந்து கோயம்புத்தூர் தமிழ்நாடு அப்படின்றத எக்ஸாம் சென்டர் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க, ரைட்டா? இதுக்கான எக்ஸாமினேஷன் ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷன் எப்படி இருக்குன்னா, மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின், ஓஎம்ஆர் மெத்தட்லாம் தெரிஞ்சாச்சு. நெகட்டிவ் மார்க் வில் பி அவார்டட் பை த இன்கரெக்ட் ஆன்சர் அப்படின்றத வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நெகட்டிவ் மார்க் இருக்கிறத வந்து சொல்கிறாங்க, ரைட்டா? ஸோ என்னென்ன விவரங்கள் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. சிலபஸ் வந்து ஜென்ரல் இங்கிலீஷு, ஜென்ரல் இன்டெலிஜென்ஸு, ரீசனிங்கு, நியூமெரிக்கல் அண்ட் மேத்தமெட்டிக் அபிலிட்டி, ஜென்ரல் அவேர்னஸ், ஜென்ரல் சயின்ஸ் சொல்லி எல்லாத்துலேயுமே 20-20 கேள்விகள் போட்டிருக்காங்க. அதே மாதிரி 20-20 மார்க், ஒரு கேள்வி ஒரு மார்க் அப்படின்ற மாதிரி அவர் கொடுத்துருக்காங்க. 120 நிமிஷம் வந்து இந்த எக்ஸாம் வந்து நடக்கின்றாங்க ஓஎம்ஆர் மெத்தடில். டீட்டெயில் சிலபஸ் வந்து இந்த இடத்துல வந்து கீழே வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் இந்த டீட்டெயில் சிலபஸை இதில் வந்து பார்த்துக்கலாம். டிரைவருக்கும் அதே மாதிரி வந்து என்னென்ன இது இருக்கும்ன்ற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. சயின்ஸுக்கு பதிலாக இவங்க பார்த்தீங்கன்னா ரோடு சென்ஸு, வெஹிக்கிள் மெயின்டெனன்ஸு, டிராஃபிக் ரூல்ஸு, சிக்னல் அண்டு என்விரான்மெண்டல் பொல்யூஷன் சொல்லி டிரைவருக்கு வந்து கொஞ்சம் அந்த 20 கொஸ்டின் வந்து மாற்றி வந்து கொடுத்துருக்காங்க, ரைட்டா? ஸோ அதனால் நீங்கள் பார்க்கணும். இதெல்லாம் 10ஆம் வகுப்பு தரத்தில் இருக்கும் ஜென்ரல் மற்ற விஷயங்கள் எல்லாமே, ரைட்டா? இதுக்கான டீட்டெயில் சிலபஸும் இதிலே வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ ஒரு கேள்வி வரும், என்னென்னா டிரைவருக்கு வந்து ஸ்கில் டெஸ்ட் இருக்குது, அதையும் நீங்கள் வந்து பார்த்துக்கணும், ரைட்டா? இந்த தேர்வு என்பது தமிழில் நடக்குமா சார் அப்படின்னு சில பேர் கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது, அதை நான் சொல்லிடுறேன். ஸோ இந்த தேர்வு என்பது கொஸ்டின் வந்து இங்கிலீஷ் அண்டு ஹிந்தியில் தான் இருக்கும். ஸோ நம்ம தமிழ்நாடு ஸ்டூடெண்ட் வந்து நீங்கள் இங்கிலீஷில் வந்து அட்டன் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். தமிழில் வந்து கொஸ்டின் வந்து கேட்க மாட்டாங்க. ஸோ வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, தேர்வு என்பது ஹிந்தி அண்டு இங்கிலீஷில் மட்டும்தான் இருக்கும். இந்த பாருங்க, இங்கே சொல்லியிருக்காங்க பாருங்கள், The examination will be conducted in Hindi and English only. ஸோ வந்து இங்கிலீஷில் எக்ஸாம் எழுத ரெடியாக இருக்கிறவங்க மட்டும் இதுக்கு வந்து தாராளமாக அப்ளை பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ஒரு பெனிஃபிட்டான ஒரு பர்மனெண்ட் ஜாப் வந்து கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது. வேகன்சி குறைவாக தான் இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா போட்டியும் வந்து குறைவாக தான் இருக்கும். நிறைய பேருக்கு வந்து அப்ளை பண்ண மாட்டாங்க. நீங்கள் அப்ளை பண்ணி இந்த எக்ஸாமில் வந்து பாஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நிச்சயம் வந்து உங்களுக்கு வந்து போஸ்டிங் வந்து கோயம்புத்தூரில் கூட நீங்கள் வாங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லி நான் வீடியோ முடிச்சுக்கிறேன். வீடியோ பிடிச்சி மறக்காம லைக் பண்ணுங்கள். இந்த டீட்டெயில் அட்வர்டைஸ்மெண்ட் இருக்குல்ல, இப்போ நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா, இந்த PDF லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் அதை வந்து டவுன்லோட் பண்ணி படித்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் அப்ளை பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க், வெப்சைட்டுக்கான லிங்க்கும் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் எலிஜிபிலிட்டியாக இருக்கும் பட்சத்தில் அது மூலமா நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.